Welcome to Tamilcat Solution. In the video, we will talk about CATIA V5 pocket option. So, in the plane, XY plane select sketch up in the option. Or center point rectangle and drop on it. So, pocket option is a solid object. Pocket option enable activate ஆகும் அது வரைக்கும் disable தான் இருக்கும் so இந்த sketch select பண்ணிட்டு 20 mm வந்து extrude பண்ணிருக்கேன் இப்போ பாத்தீங்கன்னா pocket option வந்து எனக்கு enable ல இருக்கு so pocket அப்படிங்கற ஆப்ஷனை select பண்ணிட்டு profile கேக்குது so profile வந்து எதுமே sketch பண்ணல so அதனால sketch ஆப்ஷனை select பண்ணி என்ன plane ல வரைய போறீங்களோ அந்த plane நீங்க select பண்ணலாம் or surface select பண்ணலாம் okay அந்த face select பண்ணிருக்கேன் இப்போ ஒரு circle ஒன்னு draw பண்றேன் so diameter கொடுத்து நீங்க draw பண்ணிக்கலாம் or so just reference காக நான் 50 diameter கொடுத்துக்கறேன் d னா diameter so extrude cut வந்து 20 mm so already thickness 20 mm அப்படின்றதுனால எனக்கு full hole ஆவே எனக்கு இருக்கும் so அப்படி இல்லனா limit 1 or limit 2 வந்து track பண்ணீங்க அப்படினா so opposite ல material எதனா இருந்தது அப்படினா அது cut ஆயிடும் okay just okay கொடுத்துக்கலாம் பாத்தீங்கன்னா full ஆவே extrude cut ஆயிருக்கு அதாவது எக்ஸ்ட்ரூட் கட் அப்படிங்கற பேருக்கு தான் இன்னொரு நேம்னா பாக்கெட் ஓகே சோ अगेन இது மாதிரி நிறைய ரெக்டாங்கிள வந்து நான் டிரா பண்ணிக்கிறேன் ஐ மீன் நான் அரேவே பண்ணிக்கலாம் நினைக்கிறேன் சோ ரெக்டாங்கிள் எரர் நம்பர் ஆஃப் இன்ஸ்டன்ஸ் 5 ஃபர்ஸ்ட் டைரக்ஷன் சோ இங்க இருக்க இந்த எட்जेस தந்துக்கலாம் so ஒவ்வொன்றதுக்கும் in between gap வந்து நீங்க decide பண்ணிக்கங்க okay fine இப்போ இந்த இடத்துல ஒரு சின்னதா ஒரு plane ஒன்னு draw பண்ணிக்கிறேன் okay fine எவ்வளவு distance வேணுமோ நீங்க கொடுத்துக்கலாம் just நான் reference அந்த tool-ல சொல்லி கொடுக்கிறதுக்காக ஒரு plane ஒன்னு create பண்ணிருக்கேன் then இந்த plane-அ select பண்ணி sketch so ஒரு சின்னதா ஒரு சர்க்கிள் டிரா பண்ணிக்கலாம் then exit sketch இப்போ இந்த பிளேன்ல அந்த sketch இருக்கு இப்போ பாக்கெட் போலாம் இந்த இடத்துல ஆல்ரெடி நீங்க பேட் ஆப்ஷனை பார்த்திருப்பீங்க நினைக்கிறேன் அப்படி பார்க்கலனா கீழ டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தந்திருக்கேன் so அத கிளிக் பண்ணி பாருங்க அதுக்கு அப்புறம் இந்த ஆப்ஷன் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்னும் டீப்பா புரியும் okay so டைப்ல up to next so first direction இருக்குல up to next இருக்கு so up to next னா எந்த சர்ஃபேஸ் அடுத்து இருக்கோ அது வரைக்கும் உங்களுக்கு ஃபுல்லாவே கட் ஆயிடும் so இங்க பாத்தீங்கனாவே தெரியும் so first சர்ஃபேஸ் இருக்குிறதுனால அது ஃபுல்லாவே இந்த ரெக்டாங்கிள் ஃபேஸ் ஃபுல்லாவே ஹாலோவா எனக்கு கன்சிடர் ஆயிடுச்சு so இப்போ என்ன பண்ணலாம் அப்படினா மோர் ஆப்ஷன்ல செகண்ட் டைரக்ஷன் இருக்கு so அதலயும் up to next கொடுத்தா அப்படினா இந்த சர்ஃபேஸ் ஃபுல்லாவே ரிமூவ் ஆயிடும் so இங்க இருக்க இந்த ஆப்ஜெக்ட் ஃபுல்லாவே எனக்கு ரிமூவ் ஆயிடும் so இதுதான் up to next அடுத்த ஆப்ஜெக்ட் வரைக்கும் தான் உங்களுக்கு கட் ஆகும் சோ இதுவே அப் டு லாஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷன் கொடுத்தா அப்படினா ফুল த்ரூ கட் அதாவது இது வரைக்கும் என்னோட ஆப்ஜெக்ட் இருக்கோ சோ இங்க இதோட எண்ட் ஆயிடுச்சு இல்ல இது ஃபுல்லாவே இதே மாதிரி ஆப்ஜெக்ட்ஸ் என்ன இருந்தது அப்படினா ফুল கட் எனக்கு எடுத்துரும் சோ அதே மாதிரி தான் இங்கேயும் அப் டு லாஸ்ட் அப்படிங்கற ஆப்ஷனை கொடுத்துக்கறேன் ஃபுல்லாவே எனக்கு அந்த மெட்டீரியல் ஃபுல்லாவே எனக்கு ரிமூவ் ஆயிடும் ஜஸ்ட் பார்க்கலாம் இங்க பாத்தீங்கனாவே தெரியும் ஃபுல்லாவே எனக்கு கட் ஆயிருக்கு so next option வந்து up to plane so already எனக்கு அந்த plane ஒன்னு இருக்கு so அந்த plane வரைக்கும் நான் கொடுத்துக்க போறேன் so இதுதான் இந்த plane reference plane okay இப்போ எதனால ஒரு error வந்தது அப்படினா so limit 1 அப்படிங்கிறது இந்த direction already இருந்தது so limit 2ன்றது இந்த direction so அதனால தான் உங்களுக்கு select ஆக மாட்டேது limit 1-ஐ select பண்ணி இந்த plane-ஐ select பண்ணிக்கிறேன் preview பார்க்கறேன் okay sorry so again கொடுத்துக்கறேன் பாக்கெட் பாக்கெட்ல அப் டு பிளேன் அப்படிங்கற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிட்டு இது ரிவர்ஸ் டைரக்ஷன் பிளேன் வந்து இது வரைக்கும் சோ இங்க பாத்தீங்கனாவே தெரியுதா சோ ஆப்போசிட்ல இருந்ததனால தான் எனக்கு இந்த அப் டு பிளேன் செலக்ட் பண்ண சொல்ல எரர் வந்துருது சோ ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டு அதுக்கு அப்புறம் இது வரைக்கும் உங்களுக்கு பிளேன் இருக்கோ அந்த பிளேனை செலக்ட் பண்ணீங்கனா அந்த மெட்டீரியல் வரைக்கும் தான் உங்களுக்கு ரிமூவ் ஆகும் சோ அதுக்காக ஒரு ரெஃபரன்ஸா ஒரு பிளேன் ஒன்னு டிரா பண்றேன் அதாவது கிரியேட் பண்ணிக்கிறேன்
ஆப்சன் டிஸ்டன்ஸ் வந்து இன்னர்ல இந்த ரெக்டாங்கிள்குள்ள இன்னர் ஃபேஸ்ல இருக்க மாதிரி அந்த ஒரு பிளேன் ஒன்று கிரியேட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ அப் டு நெக்ஸ்ட் நான் தரேன், அதாவது அப் டு பிளேன் அப்படின்ற ஆப்ஷன் தர போறேன். என்னுடைய ப்ரொஃபைல் தென் ரிவர்ஸ் டைரக்ஷன், இதில் பார்த்தீங்கன்னா அப் டு பிளேன். ஸோ இது வரைக்கும் உங்களோட ஆப்ஜெக்ட் அந்த பிளேனில் இன்டர்செக்ட் ஆகிருக்கோ அது வரைக்கும் தான் உங்களுக்கு மெட்டல் ரிமூவ் ஆகும், ரிமைனிங் அப்படியே தான் இருக்கும், அதாவது சாலிடாகவே தான் இருக்கும். ஓகே, ஸோ இதே மாதிரி தான் பிளேன் வந்து ஆப்போசிட்ல இருந்தது அப்படின்னா செகண்ட் டைரக்ஷன் நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும். ஸோ சேம் தான். நெக்ஸ்ட்டு வந்து என்ன ஆப்ஷன்னா அப் டு சர்ஃபேஸ். ஸோ அப் டு சர்ஃபேஸ்னாலும் சேம், அதாவது பிளேன்னா நம்ம பிளேனை செலக்ட் பண்ணுறோம், அப் டு சர்ஃபேஸ்னா நீங்க எந்த சர்ஃபேஸ் வரைக்கும் ரிமூவ் பண்ண போறீங்களோ அந்த சர்ஃபேஸ் வரைக்கும் நீங்க செலக்ட் பண்ணணும். ஓகே, ஸோ அப் டு சர்ஃபேஸ் இதுதான் என்னுடைய அப் டு சர்ஃபேஸ் ஆப்ஜெக்ட் வந்து இதுதான். ஓகே, நெகட்டிவ் டைரக்ஷன்ல கொடுத்துருக்காங்க, அதாவது ரிவர்ஸ் டைரக்ஷன் கொடுத்துட்டேன். இப்போ ப்ரிவியூ. ஓகே, இங்க பாத்தீங்கன்னா தெரியும் அப் டு சர்ஃபேஸ் வந்து ரெண்டு டைரக்ஷன் நீங்க யூஸ் பண்ண முடியும். ஸோ இதுவே போத் டைரக்ஷனான அப் டு சர்ஃபேஸ் கூட கொடுத்துக்க முடியும். மோர் ஆப்ஷன்ல அப் டு சர்ஃபேஸ் கொடுத்துரு, எந்த சர்ஃபேஸ் வரைக்கும் உங்களுக்கு ரிமூவ் ஆகணுமோ அந்த சர்ஃபேஸை செலக்ட் பண்ணீங்க அப்படின்னா அது வரைக்கும் டோட்டல் மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆகிடும். ஓகே, ஸோ கண்ட்ரோல் செட் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்ட்ரூட் கட்லயே லிமிட் ஒன் லிமிட் டூ, அதாவது டைரக்ஷன் ஒன் டைரக்ஷன் டூ. ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஜஸ்ட் ஜூம் பண்ணிட்டு இதை ட்ராக் பண்ணி இப்படி விட்டுறேன். இப்போ கீழே திக்னஸ் அப்படின்ற ஆப்ஷன் இருக்கும், அதாவது இருக்கிற அந்த சர்க்கிளோட ரேடியஸோட திக்னஸ் வந்து ஆப்செட் ஆயிருக்கும். ஸோ நியூட்ரல் ஃபைபர் அப்படின்ற ஆப்ஷன்ல கொடுத்துட்டு அப்படின்னா ரெண்டு பக்கமும் போத் என்னோட ஸ்கெட்ச் வந்து சென்ட்ரல்ல இருக்கும், திக்னஸ் வந்து இன்னர்லயும் அவுட்டர்லயும் சேம் வேல்யூல எனக்கு திக்னஸ் அப்ளை ஆகும். ஓகே, ஸோ இங்க இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன் ப்ரிவியூ. ஸோ இங்க பாத்தீங்கன்னா தெரியும் ஈக்குவலா எனக்கு அந்த கட் வந்து எடுத்திருக்கு, அதாவது என்னுடைய சர்க்கிள் வந்து இதுதான். ஸோ 2.5 2.5 ரெண்டு பக்கமும் இருக்கிறதுனால எனக்கு சென்டரில் அந்த ரெஃபரன்ஸ் சர்க்கிள் ஃபார்ம் ஆயிடுச்சு. ஸோ இதுவே நியூட்ரல் ஃபைபரை எடுத்து விட்டேன் அப்படின்னா ரெண்டு பக்கமும் வேற வேற டிஸ்டன்ஸ் கொடுத்துக்கலாம். ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ரெடியூஸ் ஆகிறது தெரியும். ப்ரிவியூ. ஓகே, ஸோ இது மாதிரி நம்ம திக்னஸ் அப்ளை பண்ணி கூட நீங்கள் கட் பண்ணிக்க முடியும். ஓகே, அகைன் பாக்கெட் மிரர்டு எக்ஸ்டெண்ட், அதாவது நான் இந்த சர்க்கிள் நான் எக்ஸ்ட்ரூட் பண்ணுறேன், அதாவது எக்ஸ்ட்ரூட் கட்டு. ஸோ எக்ஸ்ட்ரூட் கட் வந்து த்ரூ கட் ஆயிருக்கு இப்போ, அதாவது ஒரு டைரக்ஷன் மட்டும்தான் இருக்கு, ஆப்போசிட் டைரக்ஷன் எனக்கு சேம் லென்த்தில் எனக்கு கட் ஆகணும் அப்படின்னா மிரர்டு எக்ஸ்டெண்ட் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே எனக்கு த்ரூ கட் ஆகிட்டு இருக்கு, அதாவது ஆப்போசிட்ல எவ்வளோ டிஸ்டன்ஸ் கொடுத்தனோ அதே டிஸ்டன்ஸ்க்கு இந்த பக்கமும் எனக்கு மெட்டீரியல் வந்து ரிமூவ் ஆயிருக்கு. ஓகே, ஸோ எக்ஸிட் ஸ்கெட்ச் கொடுத்துக்கிறேன். இப்போ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணிட்டு நான் ஸ்கெட்ச் கொடுத்துக்கலாம். ஓகே, ஸோ இந்த ஃபேஸ் செலக்ட் பண்ணி ஸ்கெட்ச் கொடுத்துட்டேன். தென் ஒரு லைன் ஒன்று இன்டர்மீடியட், அதாவது சென்டரில் நான் போட்டுட்டாச்சு. இப்போ பாக்கெட் ரிவ்யூ ஃபுல்லாகவே எனக்கு இந்த பக்கம் இருக்கிறது ஃபுல்லாகவே எனக்கு ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ நான் என்ன ஆப்ஷன் பண்ண போகிறேன் அப்படின்னா திக்கன் கட் கொடுக்க போகிறேன், ரிவ்யூ பார்க்குறேன். ஸோ திக்கன் கட் இங்கே அப்ளை ஆயிருக்கு. ஓகே, ஃபுல் லென்த்துக்கும் வேணும் அப்படின்னா நீங்கள் கொடுத்துக்கலாம், இல்லை ஆஃப் டிஸ்டன்ஸ்க்கு மட்டும் தான் வேணும் அப்படின்னாலும் கொடுத்துக்க முடியும். ஓகே, திக்னஸ் நான் அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா அப்ளை ஆயிடுச்சு, பட் எனக்கு த்ரூ கட்டாக, அதாவது ஃபுல் ரெண்டுமே ரெண்டாக எனக்கு ஸ்பிட் ஆகணும், எனக்கு வந்து ஜாயிண்டாக தான் இருக்குது. ஸோ நான் ட்ரா பண்ண சொல்ல தப்பாக ட்ரா பண்ணிட்டேன், அதை வந்து நான் கரெக்டாக ட்ரா பண்ணணும் அப்படின்னா நீ ஸ்டெச்சில் போய் டெலிட் பண்ணுற, அதாவது அந்த லைனை டெலிட் பண்ணிட்டு இன்டர்செக்ட் ஆகிற மாதிரியே நீங்கள் லைனை ட்ரா பண்ணுற மாதிரி இருக்கும். ஆர் இங்கே இருக்க மெர்ஜ் எண்ட்ஸ் அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்துடும் அப்படின்னா, ஸோ எங்கே ஓப்பன் அதாவது எது வரைக்கும் அந்த எண்ட் இருக்கோ அது வரைக்கும் கரெக்டாக உங்களுக்கு அந்த கட்டு வந்து ஃபார்ம் ஆகிடும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் மெர்ஜ் எண்ட் கொடுத்த உடனே, ஸோ இன்னரில் இருந்த லைனோட ப்ரொஃபைல் வந்து எனக்கு
வெளியவும் வந்து ஃபுல்லாவே கட் ஆயிருக்கு, ரெண்டு பார்ட்டாவே எனக்கு ஸ்பிளிட் ஆயிருக்கு. ஸோ இதுதான் மெர்ஜ் எண்ட்ஸ். ஓகே, ஸோ அகைன் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணி ஸ்கெச். இப்போ சின்னதாக ஒரு சர்க்கிள் ஒன்று ட்ரா பண்ணுறேன், தென் எக்ஸிட் ஸ்கெச். இப்போ அகைன் இந்த ஃபேஸை செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு சின்னதாக ஒரு ஸ்கெச், அதாவது ஒரு ஆங்கிளாக நான் இந்த சர்க்கிளை வந்து எக்ஸ்ட்ரூட் பண்ண போகிறேன். ஸோ அந்த ஆங்கிளோட வேல்யூவை வந்து இந்த லைனில் தான் நான் தரணும். ஓகே, ஸோ எப்படி தரப்போகிறோம் அப்படின்னா, இந்த எஜ்ஜுக்கும் இங்கே இருக்க லைனுக்கும் உங்களுடைய ஆங்கிள், ஸோ என்ன ஆங்கிள் வேணுமோ அந்த ஆங்கிள் இங்கே என்ட்ரு கொடுத்துருங்க. தென் எக்ஸிட் ஸ்கெச், இப்போ போயிட்டு பாக்கெட் கொடுங்க, மோர் ஆப்ஷன், ப்ரொஃபைல் வந்து இதுதான், சர்க்கிளை செலக்ட் பண்ணிட்டேன். நார்மல் டு ப்ரொஃபைல் இருக்கிற இடத்துல ரெஃபரன்ஸை செலக்ட் பண்ணிவிட்டு இங்கே இருக்க இந்த லைனை கொடுத்துக்கலாம். ஸோ இப்போ நான் லென்த்தை இன்க்ரீஸ் பண்ணுறேன், இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் அந்த லைன் என்ன ஆங்கிளில் இருக்கோ அந்த ஆங்கிளுக்கு உங்களுக்கு இந்த எக்ஸ்ட்ரூட் ஆகிட்டுருக்கு, அதாவது எக்ஸ்ட்ரூட் கட் ஆகிட்டுருக்கு. ஓகே, ரிவ்யூ. ஓகே, இந்த லைனை வந்து ஜஸ்ட் ஹைட் பண்ணணும், டெலிட் பண்ணிங்க அப்படின்னா அந்த ப்ரொஃபைல் வந்து டெலிட் ஆகிடும். ஸோ இங்கே இருக்க கட் எல்லாமே இரேஸ் ஆகிடும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னாவே தெரியும் இதுதான் நார்மல் டு ப்ரொஃபைல் கட். ஓகே, ஃபுல் ஆப்ஷன் நம்ம கவர் பண்ணிட்டோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம என்னோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.